So hello guys, it's JK. So innikku nam enna panna porom paathina oru oru mala irukku karungali malai adu neenga thumbnail la paathirupeenga. So adha pathi dhaan innikku solla poren idoda benefits appadina. Actually guys, last month na oru video potturen adhaavad eppadina karungali malai vaanga pora mari ana na ketta size appra sila pala kaaranangala innikku vaanga mudiyala. அண்ட் அதுக்கப்புறம் அன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு டெம்டேஷனும் அது என்னடா இருக்கு அப்படிங்கறத பாக்கணுன்றதுக்காகவே அடுத்த ரெண்டு நாள் திருப்பி அதே கடைக்கு போய் அவங்க என்ன என்ன சொன்னாலும் அதே வாங்கிட்டு வந்தேன். ஒரு 1 month யூஸ் பண்ணிருக்கேன் இந்த மாலையை. ஸோ 1 month யூஸ் பண்ணி இதோட என்ன எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு அதான் பெனிஃபிட்ஸ் கருங்காலி மாலையோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நீங்க குரோம்ல போட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில இது வரும். ஆனா அது வந்து எப்படின்னா சயின்டிபிக்கா ஸ்பிரிச்சுவலா அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்ல போறேன்னா எனக்குள்ள உண்மையா என்ன இருக்கு அப்படிங்கறத நான் ஒன்னொன்னா சொல்றேன். அண்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கருங்காலி மலை, ஆக்சுவலா இந்த கருங்காலி மலை பாத்தீங்கன்னா 6 mm காப்பர் கைஸ். இதுல இன்னொன்று இருக்கு, சில்வர் இருக்கு, 8 mm இருக்கு, காப்பர்ல 8 mm இருக்கு. இதுவே நமக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 8 mm இங்க வேற இருக்கும். சோ ஓகே, இதை விட்டுலாம் இப்ப நம்ம பெனிஃபிட் சொல்லலாம். ஸோ நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா இந்த கருங்காலி மலை பேசிக்கா போனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், போன் ஸ்ட்ரென்த் கொடுக்கும், ஸ்கின் க்ளோ ஆகும், அப்புறம் சில பல ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி 1 month போன் ஸ்ட்ரென்த்து அண்டு ஸ்கின் க்ளோ அந்த மாதிரிலாம் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ். ஆனால் மெயினாக என்ன ஆச்சுன்னா ஒரு மைண்ட் ரிலீஃப் ஆச்சு கைஸ். அது பேசிக்காக நம்ம வந்துட்டு இது போடனால ஆகுதா இல்லையான்னு தெரியல, இது போட்டால் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு நமக்குள்ள ஒரு விதைக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா கருங்காலி மாலை போடுறோம் அப்படிங்கிறது இல்லை, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் பண்ணோன்னா அது ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை வச்சு பண்ணோம்னா அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுனாலே அதை நம்ம பண்ணிட்டோம்னா அது கிடச்சிரும். அதோட ஒரு உதாரணம் கூட இப்போ இது கருங்காலி மாலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே உடனே மைண்ட் ரிலீஃப் அப்படின்லாம் இல்லை, 10-20 இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு கைஸ். அது வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசனா என்ன ரீசன் தெரில. இந்த கருங்காலி மாலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 108 beats இருக்கும். ஆமாம், இந்த பீட்ஸ்னால் இதுதான் கைஸ் இந்த ஒவ்வொரு முத்தா இருக்கலாம் தான் பீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 108 beats இருக்கும். அண்ட் இதோட யூசேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கெமிக்கல்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்கிறாங்க. லைக் நீங்கள் சோப்பு, ஷாம்போ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தள்ளி வைக்க ரெண்டுலாம் நீங்கள் குளிக்கும்போது இது போடக்கூடாது கைஸ். அண்ட் தூங்கும்போது இது போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன போடவே கூடாது, எப்போ கட்டி வாங்கி பத்திரமா செல்ஃபில் வச்சிடணும் பேசிட்டு இருக்கேன். ஸ்பிரிச்சுவல் ரீசன்னால இது வந்து அப்படி சொல்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் தூங்கும்போதும் குளிக்கும்போது இது போட்டு காட்டி இது வந்து கொஞ்சம் இதோட மெயின்டை நல்லா இருக்கும். எனக்கு தூங்கும் போது இது குத்திடுச்சுன்னா அது அமைங்கிடும் அந்த மாதிரி ரீசனாக கூட இருக்கலாம், அதெல்லாம் கூட சொல்லாமல் இருக்கலாம். சும்மா நான் சொல்கிறேன், அதை நினச்சிக்காதீங்க. ஆனால் தூங்கும் போது குளிக்கும் போதும் போடாமல் இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வேறு மற்றபடி வேறு யூசேஜ்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. கருங்காலி மாலை அப்படிங்கிற ஒரு இதுவே அந்த கருங்காலி ட்ரீ அப்படி கருங்காலி ட்ரீ அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்குது. அது பேசிக்காக எங்கே வளரும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்டு நம்ம ஊர் தான், இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா சைடு அந்த சைடில் வந்து இதான் வந்து வளருமாமா. அது வந்து எப்படின்னா கொஞ்சம் அந்த யூகலிப்டஸ்லாம் இருக்குல்ல, அந்த யூகலிப்டஸ் ட்ரீ மாதிரி ஒரு பெனிஃபிஷியலான, இப்போ யூகலிப்டஸ்னால் எப்படி நமக்கு அந்த மருந்து இப்போ தலைவலி மூட்டு வலியெல்லாம் அந்த யூகலிப்டஸ்லேருந்து ஒரு மருந்து எடுத்து அதை சேர்த்தோம்னா சரியாயிடுது அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி கருங்காலி அப்படிங்கிற ஒரு மரத்துலேருந்து எப்படின்னா கூலிங் அப்படின்ற அந்த மரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு இதை வச்சு கூலிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும், உடம்புக்கு ஈஸியாக கூலிங் கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம அதுலேருந்து கருங்காலி மாலை அப்படின்ற ஒன்று போடுறனால இது போடுறனால நம்ம கூலிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நம்புகிறோம். அண்ட் அதுலேருந்து கிடைக்குதோ இல்லையோ நம்ம நம்பர்னால நமக்கு நிஜமான கூலிங் கிடைக்குது, உடம்பு கூலிங் கிடைக்குதோ இல்லையோ நம்ம மைண்டு ஹார்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு கூலிங்கே இருக்குது. அது நான் 1 month நல்லாவே நான் உணர்ந்தேங்க. ஸோ நீங்கள் இந்த கருங்காலி மாலை வாங்குறீங்கன்னா நம்பி வாங்கலாம், தப்பு இல்லை. அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக எப்படின்னா கைஸ், ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு 5 or 6 months வீடியோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கெல்லாம் நான் அப்போ நைட் பிளான் பண்ணுவேன், நாளைக்கு இந்த ரீல் எடுத்துடணும் இல்லை இந்த பிளாக் எடுத்துடணும் அப்படின்ட்டு. ஆனால் காலையில் ஏதோ ஒரு சில பல காரணங்கள் இல்லை, ஒரு சில பேர் இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரீசனில் எடுக்க முடியாமல் போயிடும். அன்னைக்கு என்ன ஆகும், அடுத்த அந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் நமக்கு எனக்கு தூக்கமே வராது, ஒரு லிட்டரில் தலைவலி வரும், என்னடா இது ஐயோ எப்போடா இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது இது போட்டதுக்கப்புறம் என்னன்னா கை, சரி 1 month தானே வீடியோ என்ன ஆகிற போகுது, அடுத்த நாள் பார்த்துக்கலாம், இது இதெல்லாம் ஒரு விஷயமா, வீடியோ தானே அப்புறம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது சும்மா சொல்லணும்னு சொல்லலை, ஆயிருக்கனால சொல்கிறேன். இப்போ கூட பாருங்கள் இந்த கருங்காலி மாலை வீடியோங்கிறது நான் போன வாரம் எப்போ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது கொஞ்சமாக தட்டி தட்டி போய் இன்றைக்கி எடுக்கணும்னு இருக்குது. அது கூட எனக்கு பெருசாக ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாமல் ஓகே டைம் வரும் அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலாக நம்ம அப்படியே ரிட்டர்னில் அதை விட்டுட்டே ட்ராப் அவுட் ஆகிட்டு போகாமல் டிலே ஆனாலும் நமக்கு அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாலை போட்டால். இது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தினோட கூலிங்னாலையும் கொஞ்சம் கூலிங் வருது கைஸ், அது வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அந்த கருங்காலி அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு யூகலிப்டஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு மதிப்புள்ள இது கூலிங் அங்கே ஏசியில் இருந்து வருது. லெட்ஸ் கெட் பேக் டு தி கண்டென்ட். எதுல வந்து ஏசி ஏசியில் கூலிங் கருங்காலி மரம் வந்து யூகலிப்டஸ் மாதிரி இருக்கிறதுனால அதில் தான் கூலிங் வருது.
அது வந்து ஒதுக்க வேண்டிய விஷயம். அண்ட் நம்மளோட மைண்ட் செட்லேயே இருக்குது இந்த ரெண்டு விஷயம் தான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக இல்லை வெளியவங்க பெரியவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் நம்ப வேண்டாம். பட் உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு நீங்கள் நம்பி கருங்காய் மாலை போடுறீங்களோ எந்த மாலை போடுறீங்களோ நம்ம நம்புறது தான் கைஸ் இருக்குது. மாலை அப்படிங்கிறதுலாம் இல்லை, எல்லாமே நம்ம மைண்டில் தான் இருக்குது, நம்ம மைண்டில் தான் இருக்குது, நம்ம நினைக்கிறதா இருக்குது. ஸோ என்ன இப்போ எனக்கு எப்படின்னா இந்த மாலை போட்டால் ஒரு ரிலீஃப் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்டில் செட் ஆகிடுச்சு, அதனால் இந்த மாலை போடுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஆகணும் இல்லை வேறு மாதிரி நீங்கள் வேறு ஒரு விஷயம் பண்ணால் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கணும் அந்த மாதிரி விஷயம் கூட பண்ணால் தப்பு இல்லை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது அதனால் இது சொல்கிறேன். ஒரு சில ஒரு வேளை இது உண்மையாக கூட இருக்கலாம், அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரிலாம் உண்மையாக கூட இருக்கலாம், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இதுதாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக. இப்போ வந்து இது போட்டனால ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லாவே யூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க, தப்பே இல்லை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கருங்கால மாலை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான ஐ மீன் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் ஏதோ வேணும்னா நீங்கள் அது கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் அப்படியே பேசி ரெஃபரன்ஸில் எடுத்து பேசி உங்களுக்கு அப்படியே ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேங்க. ஸோ அடுத்த வீடியில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா வேலை செய்ய நல்லா சொன்னீங்க.